ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுக்கு களி. சுக்கு களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பாரம்பரிய மருந்து. இது டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். கடையில் லேகியம் வாங்கி பண்ணதோட கொடுக்குறதோட இதை வந்து நீங்கள் கிண்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓமக்களி ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் பூண்டு களி, ரெண்டாவது மூணாவது தான் சுக்கு களி கிண்டி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நாளில் இந்த மாதிரிலாம் தான் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. டெலிவரி ஆனவங்க தான் சாப்பிடணும்ல, எல்லாருமே நார்மலாக சாப்பிடலாம். வாய்வு தொல்லறவங்க இதை பண்ணி சாப்பிடுங்க, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களும் இதை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். அதனால் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பூண்டு லேகியம் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா பவுடராட்டம் எடுத்துகிட்டு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு நாரை பூரா நம்ம துரை எடுத்துடணும். நாரோட போட்டு கிண்டும்போது அது நார் நாராக இருக்கும். அதனால் நம்ம நாரை பூரா சளிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது ஒரு மட்டும் திரித்து மேலே இருக்க பவுடரப்பம் எடுத்துட்டு கப்பியை நம்ம தூர போட்டுடலாம். டீ போடும்போது கூட போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. சிலவங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னா நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் இதை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு கரிக்காது. பித்தம் அதிகமாக இருந்தாலும் உடம்புல வந்து இந்த பித்தத்தை வந்து எடுத்துரும். இந்த சுக்கு மருந்து ஜீரண சக்தியை கொடுக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான மருந்து. இது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில். முடிஞ்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு. இது ஒரு கடாயில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கருப்பட்டி பாகில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு காய்ச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை கிண்டும் போது கட்டி ஆயிரும். கருப்பட்டி பாகில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு எடுத்துக்கலாம். கட்டி ஆயிடுச்சு. 400 கிராம் சுக்கு எடுத்திருக்கேன் நான், 3/4 கிலோ கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இது அவ்வளோ டெலிவரி ஆனவங்க சாப்பிடணும். ஒரு வாரத்தில் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும். ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடக்கூடாது. பூண்டு களி 1 வாரம், ஓமக்களி 1 வாரம், சுக்கு களி 1 வாரம். 2 மாதத்துக்குள்ள மருந்தெல்லாம் முடிச்சிடணும். அப்போ தான் அந்த உடம்புல வந்து சேரும் டெலிவரி ஆனவங்களுக்கு. குழந்தைகள் வந்து இதை சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். 100 கிராம் நல்லெண்ணெய், 100 கிராம் தேனை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். நல்லா 1 ஹவர் வேக விடுங்க. நல்லா சிலவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே நெஞ்சு கரிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு கரிப்பெலாம் இருக்காது. இதை சாப்பிடும்போது நார்மலாக இருக்கவங்களும் பண்ணி சாப்பிடுங்க. வாய்வு தொல்லை இருக்காது, பித்தத்தை எடுத்துரும், வயிற்று புண்ணாத்தும். ரொம்ப பாரம்பரிய மருந்து. இது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வெந்துருச்சு.